ஜெனா சார் வந்து நான் வாய்ப்பு தேடி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இ படத்துக்கு அப்புறம் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் அவரை. அன்னைக்கு வந்து சேதுவை கூப்பிட்டு போயிருந்தேன், போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போகிறோம். போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு கீழே வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், அவரை தாண்டி மேலே போகிறோம். அவர் வந்து சயின்டிஸ்ட் தான் சொல்லுவார், அவரும் ரிப்ளை பண்ணுவார், மேலே போங்க சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு. மேலே போனால் ஜெனா சார் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டு ஏ வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இ படத்தோட அரசியலை பற்றி சொன்னார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது இப்பயும் தெரியாது. இ வந்து என்ன, அந்த டாக்டர் யார், எப்படி எப்படி வந்துச்சு, சென்சாரில் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும், எதுவும் இல்லை. பட் எங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து அப்போ புரிய வச்சார். நானும் ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜெனா சார் வந்து அட்வான்ஸாக இப்போ என்னென்ன வந்திருக்கு எனக்கே அப்போ சிஸ்டம்மு லேப்டாப் அதெல்லாம் வந்து பெரிய அந்த டைமில் அப்போ தான் வந்துட்டு இருந்த டைம், நமக்கு அது பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் வந்து அதை தேடி தேடி ஒரு ஒரு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது புதுசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பர், எங்களுக்கு வந்து அது பெரிய எனர்ஜியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே சோர்வு வரும், எல்லாருக்குமே டல் ஆகும் சில நேரத்தில். அப்போ லைஃப்பில் யாருனா ஒருத்தர் மூலியமாக எதனாவது ஒன்று வந்து சின்னதாக டப்புன்னு ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுரும். குண்டு வந்து அதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, நடிகர்களுக்கு, நிறைய ப்ரொடியூசர்களுக்கு வந்து இன்னும் ஆகணும். அது அது நம்பிக்கை. இப்போ பாதி தான் கடந்திருக்கும், இன்னும் ஃபுல்லாக கடக்கணும்னு ஆசை நிறைய. ஏன்னா அவ்வளோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க, இப்போது அது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது இன்னும் மாசா அந்த சேட்டலைட்லேருந்து டிஜிட்டல்லேருந்து அதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சூப்பராக மாறணும். அது ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இன்னும் வர்றதுக்கு. ஜெனா சார், ஜெனா சார் வந்து ஒரு ஒரு இதுவாக இருந்திருக்கு யங்ஸ்டர்ஸ் அப்போ வந்து அந்த டைமில் எங்களுக்கு. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களை உட்கார வச்சு பேசினது. ரஞ்சித் சார் வந்து பார்க்கும்போது அவர் வந்து சப்போர்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உளவியல் நடிகன்ற மாதிரி அவர் உளவியல் ப்ரொடியூசர். அவர் அவர் வந்து அது எனக்கும் சரி, எங்களுக்கு தெரியாது, பிஸ்னஸ் தெரியாது, நடிக்க சொன்னால் நடிக்கிறது, அவர் ஸ்கிரிப்ட்னா ஸ்கிரிப்ட், எங்களுடைய லெவலே அவ்வளோதான் இருக்குது. போயிட்டு அதை பப்ளிசிட்டி எப்படி இறங்கி எப்படி இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது, அது தனியாக வந்து கண்டிப்பாக ரஞ்சித் சார் அந்த டீம் வச்சு தான் அதை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சூப்பர் விஷயம் சார், தேங்க்யூ. அது இன்னும் சூப்பராக போகணும். அதியன் அப்புறம் இன்னசென்ட் இன்னசென்ட் அப்படின்னாங்க. அதியன் வந்து இன்னசென்ட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து இன்னசென்ட் தான் நான் சொல்லுவேன். யூ பிரதர் தோழர், அப்போலாம் தோழர் தான் கூப்பிட்டேன், அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் தோழர்னே கூட விடாது அப்படின்னா அது ஈவென் கூட்டத்தில் கூட இருக்கலாம். அதியன் வந்து நைட் ஷூட்டிங்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை படங்கள் நடிச்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து லைட்டு அப்போ கண்ணு திறக்க முடியல அவ்வளோ, ஐயோ கடுகளவும் மணல் தொகல் அளவு கூட நான் ஒன்று அந்த மாதிரி பண்ணுவேன்னா நீ வந்துரு. இந்த ஒரே சீனு இதே டைலாக் பார்த்தா ஒரு வாட்டி பாஸ் பண்ணும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏய் நீ என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டே இதே தான் பேசிகிட்டு இருக்கேன், அப்போ தான் டவுட் வந்துச்சு இன்னும் ஆள்கிட்ட கொஞ்சம் உசராக இருக்கு. ரஞ்சித் சார் சொல்லுவார், ஏய் தோலை தோலன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அதியன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதியன் தான் அறிவு, பயங்கர நாலேஜ். அதை வந்து அவரோட இன்னசென்ஸ்க்குள்ளே காப்பாற்றிக்கணும் இந்த வியாபாரத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும். ஆனால் இங்கே வியாபாரத்தோடு இருந்தால் தான் நின்று அடுத்த ப்ரெஸ் மீட்லையும் பேச முடியும் யாராக இருந்தாலும், அந்த ஸ்ட்ரென்த்தும் நடக்கட்டும். கேமராமேன் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் தான் அவர், யோயோ டியூட் அப்படின்னு ஸ்பாட்டில் வரும்போது ஃபுல்லாக அந்த அப்படி ஹெட்ஃபோன் போட்டு பார்க்குறதே கூலாக இருக்கும் பசங்க. இன்டென்ஷன் வந்து வெறும் ஒர்க் மட்டும்தான், ஒர்க்கை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இந்த ஒர்க்கை எப்படி சூப்பராக பண்ண போகிறோம் இந்த சீனை, ஸோ உள்ளே வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு. அழகாக பண்ணி லவ் பண்ணுவார் என்ன மட்டும் இல்லை, லிங்கேஷ் சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் அந்த ஃப்ரேம்குள்ளே லவ் பண்ணி எடுத்ததால் தான் இது நடந்தது. ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம வேலை பார்க்கலாம், அது வந்து நமக்கு பாசிட்டிவாக சூப்பராக மாறும். கிஷோர், கிஷோருக்கு தேங்க்ஸ், தேங்க்யூ கிஷோர். அவர் அவருக்கும் அவர் அஸ்டன்க்கும் அதீனுக்கும் தேங்க்ஸ். ஹீரோயின் ஹீரோயின் வந்து விசாரணையில் பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான, மூணு நாள் தான் ஒர்க் பண்ணாங்க விசாரணையப்போ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அவங்க மறந்துட்டு இருப்பாங்க. இதை குண்டில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயினாக பார்த்தேன், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, அவங்க கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல தன்னை ஒரு ஹீரோயினாக அவ்வளோ சூப்பராக வந்து கேரி பண்ணிட்டாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் அது டஃப்பாக இருக்குது, நான் இன்னும் அப்படியே தடுமாறிட்டு இருக்கேன். அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அறிவுமதி அண்ணன் வந்து சீனியர், அவர் ராஜமுருகன் சார் குக்கு பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி அவங்க பேசினதை பற்றி, நம்ம வாசிப்பு ரொம்ப கம்மி தான், வாசிச்ச ஆட்கள் கூட டிராவல் பண்ணது அதிகம், எனக்கே தெரியாமல் அது பிளஸ்டாக நடந்துச்சு. அறிவுமதியா நனுக்கு தேங்க்ஸ் வந்ததுக்கு, உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. எடிட்டர் செல்வா, செல்வா வந்து நான் சொல்லுவேன் அந்த ரஷ் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் தேடி பிடி அந்த லுங்கி பிடிச்சி அடிக்கிறதுலாம், அது நமக்காக உள்ளே போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த என்ஜி ஷாட்லேருந்து எடுத்து படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ செல்வா அண்ட் அவர் அஸ்டின்க்கும் தேங்க்ஸ். முனிஸ் அண்ணன், ஏன்னா அடிக்கிற ஒர்க்கை விட அவர் சொல்லுவார், நைட் ஷூட்டு நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் அடிக்கிற காமெடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாங்க அப்படின்னா, எங்கள் டீமே அது அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேறு யார், வண்டி ஓட்டின அத்தனை பேருக்கும், எனக்கு வண்டி ஓட்டின முன்சாமி அண்ணா, ரஞ்சித் சாருக்கு கபாலியில் ஓட்டியிருந்தவர், வண்டி ராஜின் ஒரு பையன் லாரி ஓட்டியிருந்தார், அத்தனை வண்டி ஓட்டின நண்பர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு திரும்ப பெரிய நன்றி, ஃபுல்லாக எனர்ஜி ஆகுங்க, பிரிஸ்காகுங்க.
சீக்கிரமாக முடிச்சிடும். எல்லாருக்குமே தேங்க்ஸ், குண்டு டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகணும், பாதி கடந்திருக்கு, இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக. இன்னும் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும் நிறைய நடிகர்களுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது வந்து சூப்பராக மாறணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.